அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். மகா கால் எக்ஸ்பிரஸ் தனியார் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? மகா கால் எக்ஸ்பிரஸ் தனியார் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தான் மகா கால் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் ரயில் சேவையை தொடங்கி வச்சுருக்குறாங்க. இது வாரணாசி, உத்தரப்பிரதேசில் வாரணாசி, அப்புறம் மத்திய பிரதேசில் உஜ்ஜைன், ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற ஒரு மூன்று புனித தலங்களை வந்து இணைக்குது, சரிங்களா? COVID-19 பாதிப்பை எதிர்கொள்வதற்கு எந்த நாட்டுக்கு மருத்துவ உபகரணங்களை இந்தியா வழங்க உள்ளது? COVID-19 பாதிப்பை எதிர்கொள்வதற்கு எந்த நாட்டிற்கு மருத்துவ உபகரணங்களை இந்தியா வழங்க உள்ளது? சீனா. ஸோ ஆல்ரெடி தெரியும், இந்த கரோனா வைரஸ் தான் இந்த COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பெயர் மாற்றினாங்க. இந்த COVID-19 பாதிப்பை எதிர்கொள்வதற்காக சீனாவுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை இந்தியா அனுப்ப இருக்கிறதா சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி தெரிவிச்சிருக்கிறாங்க. வாக்காளர்கள் வெளியூரிலிருந்து வாக்களிக்க புதிய தொழில்நுட்பம் உருவாக்குவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்புடன் இணைந்துள்ளது? வாக்காளர்கள் வெளியூரிலிருந்து வாக்களிக்க புதிய தொழில்நுட்பம் உருவாக்குவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்புடன் இணைந்துள்ளது? ஐஐடி சென்னை. ஸோ ஐஐடி சென்னை அல்லது ஐஐடி மெட்ராஸோட இந்திய தேர்தல் ஆணையம் எதுக்காக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, வாக்காளர்கள் வெளியூரிலிருந்து வாக்களிக்க புதிய தொழில்நுட்பம் உருவாக்குவதற்காக இணைஞ்சிருக்கிறாங்க. 13வது இடம்பெயரும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? 13வது இடம்பெயரும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? குஜராத். ஸோ குஜராத்தில் பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த 13வது இடம்பெயரும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாடு தொடங்கியிருக்குது. குஜராத்தில் காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறாங்க. இந்த 13வது இடம்பெயரும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாடு அல்லது சிஎம்எஸ்சிஓபி அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த சிஎம்எஸ்சிஓபி அப்படின்னா என்ன அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் டு கன்வென்ஷன் ஆன் மிக்ரேட்டரி ஸ்பீசிஸ். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் டு கன்வென்ஷன் ஆன் மிக்ரேட்டரி ஸ்பீசிஸ், சரிங்களா? இப்படி கூட கேட்கலாம். இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ரேட்டரி ஸ்பீசிஸ் கனெக்ட் த பிளானட் அண்ட் டுகெதர் வி வெல்கம் த ஹோம். மிக்ரேட்டரி ஸ்பீசிஸ் கனெக்ட் த பிளானட் அண்ட் டுகெதர் வி வெல்கம் தம் ஹோம் அப்படிங்கிறது தான் இந்த 13வது இடம்பெயரும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாடோட தீம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 13வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி எந்த நாளில் தொடங்குகிறது? 13வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி எந்த நாளில் தொடங்குகிறது அல்லது தொடங்க உள்ளது? மார்ச் 29. ஸோ மார்ச் 29ஆம் தேதி 13வது ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வந்து நடைபெற உள்ளது. 8 அணிகள் டோட்டலாக பங்கேற்குது. முதல் போட்டி யார் யாருக்கும் அப்படின்னா, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் முதல் போட்டி நடைபெற உள்ளது. பாதுகாப்புத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பாதுகாப்புத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தெபாசிஸ் பாண்டே. ஸோ தெபாசிஸ் பாண்டே அல்லது பாண்டா இவங்க தான் பாதுகாப்புத்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போதைய பாதுகாப்புத்துறை செயலர் யார் அப்படின்னா, ராஜீவ்குமார். இவரோட பதவிக்காலம் வந்து பிப்ரவரி 29 முடியுது. ஸோ பிப்ரவரி 29 அப்புறம் புதிய பாதுகாப்புத்துறை செயலராக இந்த தெபாசிஸ் பாண்டே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
பிப்ரவரி 15. ஸோ பிப்ரவரி 15 இன்டர்நேஷ்னல் சைல்டுஹுட் கேன்சர் டே வந்து கொண்டாடப்படுகிறது. அங்கன் பவ் ஹுன்பா ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெறுகிறது? அங்கன் பவ் ஹுன்பா ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெறுகிறது? மணிப்பூர். ஸோ மணிப்பூர் மாநிலத்தில் இம்பால் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்த அங்கன் பவ் ஹுன்பா ஃபெஸ்டிவல் இதை வந்து அந்த மாநில முதலமைச்சர் பைரன் சிங் வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஜி நாராயணன் கீழ்கண்ட எந்த அமைப்பிற்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்? ஜி நாராயணன் கீழ்கண்ட எந்த அமைப்பிற்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்? என்எஸ்ஐஎல் இந்த அமைப்பிற்கு தான் ஜி நாராயணன் சேர்மனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். இது இஸ்ரோவோட ஒரு பகுதி, சரிங்களா? இஸ்ரோவோட ஒரு பகுதி. என்ன அப்படின்னா இந்த என்எஸ்ஐஎல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட் வெயிட் சேட்டலைட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சிறிய மற்றும் எடை குறைந்த செயற்கைக்கோள் வந்து தயாரிப்பாங்க. எந்த மாநிலம் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்பவர்களுக்கு 6 கோடி பரிசு வழங்க உள்ளது? எந்த மாநிலம் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்பவர்களுக்கு 6 கோடி பரிசு வழங்க உள்ளது? ஹரியானா. ஸோ ஹரியானா மாநிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்பவர்களுக்கு 6 கோடி பரிசு வழங்க உள்ளதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் யாராவது ஒலிம்பிக்கில், அதாவது வரப்போகிற 2020 டோக்கியோ, அதாவது ஜப்பானில் டோக்கியோ அப்படிங்கிற இடத்துல ஒலிம்பிக் நடைபெற உள்ளது, அந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்பவர்களுக்கு 6 கோடி பரிசு வழங்க உள்ளதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏஷியன் கேம்ஸில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வெல்பவர்களுக்கு 3 கோடி பரிசு தொகை வழங்க உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வெல்பவர்களுக்கு 1.5 கோடி பரிசு தொகை வழங்க உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டர் இவங்க இதை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. பயோ ஏஷியா சம்மிட் 2020 எங்கு நடைபெறுகிறது? பயோ ஏஷியா சம்மிட் 2020 எங்கு நடைபெறுகிறது? ஹைதராபாத். ஸோ தெலுங்கானாவில் ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல பயோ ஏஷியா சம்மிட் 2020 நடைபெறுகிறது. பிப்ரவரி 17 தொடங்கி பிப்ரவரி 19 வரைக்கும் நடைபெறுகிறது. இதற்கான தீம் என்ன அப்படின்னா டுடே ஃபார் டுமாரோ அப்படிங்கிறது தான் தீம். கேன்ஸ் கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கேன்ஸ் கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கொனேரு ஹம்பி. ஸோ இந்தியா நாட்டைச் சேர்ந்த கொனேரு ஹம்பி தான் இந்த கேன்ஸ் கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. இந்த கேன்ஸ் கோப்பை எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெற்றுச்சு. ப்ளூம்பர்க் அறிக்கையின்படி ஆசியாவின் மிகச்சிறந்த தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் எது? ப்ளூம்பர்க் அறிக்கையின்படி ஆசியாவின் மிகச்சிறந்த தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் எது? பாரதி ஏர்டெல். ஸோ ஏர்டெல் நிறுவனம் தான் இந்த ப்ளூம்பர்க் அறிக்கையின்படி ஆசியாவோட மிகச்சிறந்த தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம். உலகின் மிகப்பெரிய கைவினை கண்காட்சி சூரஜ் குண்ட் மேளா 2020 நடத்தும் மாநிலம் எது? உலகின் மிகப்பெரிய கைவினை கண்காட்சி சூரஜ் குண்ட் மேளா 2020 நடத்தும் மாநிலம் எது? ஹரியானா. ஸோ ஹரியானா மாநிலம்தான் இந்த 34வது சூரஜ் குண்ட் மேளா 2020 இந்த கைவினை கண்காட்சியை நடத்துகிறாங்க. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கைவினை கண்காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1 தொடங்கி பிப்ரவரி 16 வரைக்கும் நடத்திருக்கிறாங்க. பிப்ரவரி 1 தொடங்கி பிப்ரவரி 16 வரைக்கும் நடத்திருக்கிறாங்க. இதோட பார்ட்னர் கண்ட்ரி எது அப்படின்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சூரஜ் குண்ட் மேளாவோட பார்ட்னர் யார் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான். அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான தீம் ஸ்டேட் எது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம்.
பிரதேசம் தீம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அறிவிப்பாங்க. இந்த ஆண்டுக்கான தீம் ஸ்டேட் எதுனா ஹிமாச்சல பிரதேசம். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. நன்றி.